வணக்கம். தமிழ்நாட்டுல ஒரே நாளில் இரண்டு வெற்றி, அதாவது காலையில கிஷோர் கே சாமி, மாலை மாரிதாஸ். அதாவது காலையில கிஷோர் கே சாமி மேல போட்டிருந்த குண்டாஸ் அந்த வழக்கு ரத்து, மத்தியானத்துக்கு மேல மாரிதாஸ் மேல போட்டிருந்த நிலை மேலப்பாளையத்துல போட்டிருந்த வழக்கு ரத்து, அப்புறம் அங்க நம்ம சென்னையில போட்டிருந்த வழக்குல, எழும்பூர்ல போட்டிருந்த வழக்குல ஜாமீன் கிடைச்சிருக்கு. ரெண்டு நல்ல செய்தி. அதாவது இந்து சொந்தங்களுக்கு, பிஜேபி நண்பர்களுக்கு, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, அப்புறம் எல்லாம் இந்த நம்ம மாரிதாஸ் அப்புறம் கிஷோர் கேசாமி அவங்களுடைய தனிப்பட்ட ரசிகர்கள், நல்ல ஒரு சமூக வலைதளத்தில் அவங்களுக்காக நிறைய போராட்டங்கள் பண்ண இளைஞர்கள் இருக்காங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சொல்லப்போன ஒரு முக்காவாசி நபர்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகள், ரெண்டு சம்பவங்கள் நடந்திருக்கு. காலையில கிஷோர் கேசாமி, மத்தியானம் மாரிதாஸ். ரெண்டாவது, இவங்க மேலெல்லாம் இப்படி ஒரு பொய்யான அவது ஒரு வழக்கை போட்டு அவங்கள கொண்டுட்டு போய் இவ்வளவு நாள் உள்ள வச்சாங்களே, அந்த வச்சவங்க மேல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு அந்த நீதிமன்றம் ஏதாவது ஒரு வழி இருந்தால் அதை செய்யட்டும். ஏன்னா அந்த நீதியரசர்கள் இன்னைக்கு நியாயமா இவங்களெல்லாம் விடுதலை பண்ணிருக்காங்க ரெண்டு வரையுமே. ஆனா இந்த அநியாயமா கேஸ் போட்டவங்களுக்கும் ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இல்லைன்னா இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நீதிமன்ற நீதியரசர்கள்லாம் நல்லா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, இப்படி அவதூறு வழக்கு போட்டு விடுதேன் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி அந்த அரசு லாயரை ரொம்ப கண்டனம் பண்ணி தான் அந்த கேஸை தள்ளுபடி பண்ணிருக்காங்க மதுரை ஹைகோர்ட்ல. அதனால நீதியரசர்கள் நியாயமாக செயல்படுறாங்க, நம்ம அதுல எந்த குற்றமும் சொல்றதுக்கு இல்ல. இந்த மாதிரி பொய் வழக்கு போடுற ஆளுகள், பாலகிருஷ்ணன் ஒருத்தர் போட்டார், நெல்லை மேலப்பாளையத்துல ஒரு பாய் போட்டிருந்தாங்க, அவங்க மேலாம் ஏதாவது ஒரு ஆக்ஷன் ரிட்டர்ன் போடணும். நம்ம இனி மாரிதாசன் கிஷோர் கே சாமி வெளியே வந்து அந்த வழக்கு எல்லாம் திருப்பி அவங்க மேல போடுங்க, விடாதீங்க. நன்றி.